That's exactly how I see Christians who want to live under the old covenant. அதே விதமாக தான் கிறிஸ்தவர்கள் புது உடன்படிக்கையின் கீழ் வாழ விருப்பமில்லாதவர்களை நான் பார்க்கிறேன். The main difference between the old covenant and the new covenant is that now the Holy Spirit can dwell in our hearts. பழைய உடன்படிக்கையும் புது உடன்படிக்கையும் உள்ள முக்கியமான வித்தியாசம் என்னவென்றால் பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது நம் இருதயத்திலே வாழ முடியும். In the Old Testament he was outside. பழைய உடன்படிக்கையிலே அவர் வெளிப்புறமாக இருந்தார். Now he is inside. இப்பொழுது அவர் நமக்குள் இருக்கிறார். In the Old Testament the Holy Spirit was upon people. பழைய உடன்படிக்கையிலே பரிசுத்த ஆவியானவர் மேல் இருந்தார். And when it says they were filled with the Spirit it was from outside. அவர்கள் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டார்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் மேல் இருந்தார். But in the new covenant the Holy Spirit comes inside. புதிய உடன்படிக்கையிலே அவர்கள் நமக்குள் இருக்கிறார். It's a very simple difference but it's a very important difference. இது மிகவும் எளிமையான வித்தியாசம் ஆனாலும் முக்கியமான வித்தியாசம். Because if the Holy Spirit doesn't come inside our heart remains dirty. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வராத பட்சத்திலே நம் இருதயம் வந்து அசுத்தமாகவே நிலைத்திருக்கும். See if you pour water over this bottle இந்த பாட்டிலுக்கு மேலே நீங்க தண்ணியை ஊற்றினால் it can flow அது வந்து in many directions and become rivers also அது வந்து பாய்ந்து ஓட முடியும் अनेक வழிகளிலே but the inside of the bottle will remain dirty ஆனால் அந்த பாட்டிலுக்குள்ளாக வந்து அசுத்தமாகவே நிலைத்திருக்க முடியும் but if you remove the lid ஆனால் இந்த மூடியை நீங்க ஓபன் பண்ணினால் and let the water go inside first தண்ணீரை நீங்க ஊற்றினால் and then overflow பிறகு அது பாய்ந்தோட செய்தால் then the rivers are coming from within அப்பொழுது அந்த ஆறு உள்ளிருந்து பாய்கிறது in 50 years of my being a believer I never heard anybody explain this difference of the ministry of the Holy Spirit in my life 50 ஆண்டுகளாக கிறிஸ்துவ வாழ்க்கையிலே புதிய உடன்படிக்கை இருக்கிற இந்த வித்தியாசத்தை யாருமே எனக்கு விளக்கி காண்பிக்கவில்லை. I don't know whether you have ever heard anybody explain it. நீங்கள் அப்படி கேட்டீர்களா என்று எனக்கு தெரியவில்லை. This is not just a nice picture. இது வந்து ஒரு அழகான படம் அல்ல. If it's only an illustration, clever illustration, it's no use. இது வந்து ஒரு புத்தி கூர்மையான ஒரு உதாரணம் அப்படி ஒன்றும் இல்லை. It makes all the difference in one's life when we understand it. இதை நாம் புரிந்து கொண்டால் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது. See, generally speaking, most Christians are taken up with ministry for the Lord. சாதாரணமாக அநேக கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவுக்காய் செய்கிற ஊழியத்திலே அவர்கள் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். They talk about evangelism. அவர்கள் சுவிசேஷ பணியை பேசுகிறார்கள். Taking care of orphans, orphanages. அவர்கள் திக்கற்றவர்களை கவனிக்க வேண்டும் என்று கரிசனியாக இருக்கிறார்கள். Bible schools. வேத பள்ளிகளை பார்க்க எடுத்துக்கொள்கிறார்கள் பப்ளிக் கேம்பெயின்ஸ் ஃபார் எவாஞ்சலிசம் பொதுக்கூட்டங்கள் சுவிசேஷ கூட்டங்கள் ஸ்பெஷல் ரிவைவல் மீட்டிங்ஸ் விசேஷ எழுப்புதல் கூட்டம் ஆல் தட் ஐ செட் இஸ் மினிஸ்ட்ரி எல்லாமே ஊழியங்கள் மினிஸ்ட்ரி ஊழியங்கள் அண்ட் தே சே திஸ் மினிஸ்ட்ரி ரிக்வயர்ஸ் மணி ஸோ யூ காட் டு கிவ் யுவர் 10% இந்த ஊழியம் பணம் தேவையா இருக்குது அதனால நீங்கள் 10% எங்களுக்கு கொடுங்கள் and so the main emphasis in so many churches around the world today is money you got to give money உலகத்திலே அநேகமான சபைகளிலே முக்கியமான கோட்பாடு என்னவென்றால் பணம் because we have to have so much ministry ஏனானால் எங்களுக்கு அநேகமான ஊழியங்கள் இருக்குது but the old testament prophets never did like that பழைய உடன்படிக்கையின் ஊழியர்கள் கூட அப்படி தீர்க்கதரிசிகளும் அப்படி செய்யவில்லை they were like lone people who were trying to live according to new covenant principles in the old testament அவர்கள் தனிமையாக புதிய உடன்படிக்கையின் கொள்கையை பழைய ஏற்பாட்டில் வாழ முயற்சித்தவர்கள் and in the area of money those prophets were very faithful பண விஷயத்திலே அந்த பழைய அந்த தீர்க்கதரிசிகள் உண்மையா இருந்தார்கள் But in the new covenant anal pudhi udan padikile Jesus says Yesu sonnar something different has come vithyasamana ondru vandirukirathu let me show you two verses irandu vasanangalai ungalku kaanpikka virumbugiren first of all John's gospel chapter 14 yohan ezhudhina nirbam 14th vasanam verse 15 15th vasanam if you love me keep my commandments நீர் என்னை நேசித்தால் என் கட்டளை கை கொள்ளுங்கள் If you don't love me, don't keep my commandments. என்னை நீங்கள் நேசிக்கவில்லை என்றால் என் கட்டளைக்கு கை கொள்ள தேவையில்லை. Do you know that the Lord
does not value your keeping his commandments if you don't first love him. உங்களுக்கு தெரியுமா, தேவன் வந்து நீங்கள் அவருடைய கட்டளையை அவரை நேசிக்கவில்லை என்றால் நீங்கள் அவர் கட்டளையை கைக்கொள்ள விரும்பவில்லை. If you keep the commandments but you don't love Jesus, it has no value. நீங்கள் கட்டளையை கைக்கொண்டு அவரை நேசிக்கிறீர்கள் நேசிக்கவில்லை என்றால் தேவனுக்கு முன்பாக ஒரு காரியமும் அல்ல. It's like a wife who cooks all your food, keeps the house clean, but does not love you. அது உங்களுடைய மனைவி, உங்களுடைய எல்லா உங்களுக்கு பணிவிடைகளை செய்து உங்களுக்கு உபகாரம் செய்து ஆனால் உங்களை நேசிக்கவில்லை போல இருக்கிறது. A good husband will say, I'd rather you love me even if you don't do much of the work. நல்ல கணவன், நீ என்னை நேசித்தால் போதும், எனக்கு வேலை செய்யவில்லைனாலும் பரவாயில்லை என்று சொல்வார். Now even if earthly husbands are not like that, Jesus is like that. இந்த உலக பிரகாரமான கணவன்மார்கள் அப்படி இல்லை என்றாலும் இயேசு கிறிஸ்து அப்படி இருக்கிறார். The church is called the bride of Jesus Christ. சபை வந்து கிறிஸ்துவின் மனவாட்டி என்று அழைக்கப்படுகிறது. He doesn't want a slave, he wants a wife. அவருக்கு வந்து அடிமைகள் தேவை இல்லை, அவருக்கு வந்து மனைவி தேவை. Many earthly husbands may want their wives want to get married because they want somebody to cook for them and wash their clothes and keep their house. உலக பிரகாரமான அநேக கணவர்கள் மனைவிகள் தங்களுக்கு வேலைகள் செய்யவும் சமைத்து போடவும் திருமணம் செய்கிறவர்களாக இருக்கலாம். But Jesus wants a wife who will love him. ஆனால் இயேசுவோ தன்னை நேசிக்கிற மனவாட்டி வேண்டும் என்று விரும்புகிறார். And that's why when God made man, ஆதலால் தான் தேவன் மனிதனை படைக்கும் பொழுது, right at the beginning, ஆதியிலே, he didn't say let's make man because we need a gardener to look after the garden of Eden. அதனால் தான் எனக்கு ஒரு தோட்டக்காரன் தேவை, அதனால நான் வந்து ஒரு மனுஷன் உண்டாக்குவேன் என்று சொல்லவில்லை. That's not what he said. அது அவர் சொல்லவில்லை. He said let's make man who looks exactly like us. என்னை போல தோற்றமடிக்கிற ஒரு மனிதனை உருவாக்குமாக என்று சொன்னார். That's why after he made Adam and Eve on the 6th day, at the end of the 6th day. அதனால் தான் ஆறாம் நாள் கடைசியிலே ஆதாம் ஏவாளை படைத்த தேவன், the very next day, அடுத்த நாள், which was Adam and Eve's first day, ஆதாம் ஏவாளுக்கு முதல் நாளா இருந்தது, but God's seventh day, தேவனுக்கு ஏழாம் நாளா இருந்தது, was a day of rest, அது ஓய்வு நாளா இருந்தது, not a day of work, அது வேலை செய்கிற நாள் அல்ல. What God was telling Adam and Eve is, தேவன் ஆதாம் ஏவாளுக்கு என்ன சொல்கிறார் என்றால், I did not create you to work in the garden. நான் உங்களை தோட்டத்திலே வேலை செய்யும்படி உங்களை படைக்கவில்லை. If that was why I created you, first day itself I'll send you to work. நான் அப்படி அந்த நோக்கத்தோடு உங்களை படைத்திருந்தால் முதல் நாளிலே உங்களை தோட்டத்துக்கு அனுப்பி இருப்பேன். But your first day is going to be a day of rest. ஆனால் உங்களுடைய முதல் நாள் ஓய்வு நாளாக இருக்க வேண்டும். The Sabbath day, ஓய்வு நாள், where you will have fellowship with me. அந்த ஓய்வு நாளிலே என்னோடு கூட ஐக்கியப்படும்படி நான் படைத்தேன். That is the message of the beginning of creation. ஆதியிலே இருக்கப்படுகிற இந்த இதுதான் செய்தி. That God wants fellowship with man before he goes out and works for him. தேவன் மனிதனோடு ஐக்கியம் கொள்ள விரும்புகிறார் போய் தனக்கு வேலை செய்வதற்கு முன்பாகவே. It's like God saying the work in the garden can wait, Adam. தோட்டத்தின் வேலை காத்திருக்கலாம். That's not so important. அது அவ்வளவு முக்கியமல்ல. Your first day you're going to do the most important thing, fellowship with me. முதல் நாளிலே மிக முக்கியமான வேலை என்னோடு ஐக்கியப்படு. And then if you go out to work for me, பிறகு நீ போய் வேலை செய்தால், you will accomplish much more than if you go out and work without fellowship with me. நீ அதிகமாக சாதிக்கலாம் என்னோடு ஐக்கியப்படாமல் போகிறதை காட்டிலும். Today the emphasis in Christendom is on work and work and work for the Lord. கிறிஸ்துவ உலகத்திலே இன்று தேவனுக்காக ஊழியம் செய்யுங்கள், ஊழியம் செய்யுங்கள், ஊழியம் செய்யுங்கள் என்று இருக்கிறது. There's a saying, saved to serve. ஒரு வாசகம் இருக்குது, நாம் ரட்சிக்கப்பட்டு ஊழியம் செய்வதற்காக ரட்சிக்கப்பட்டோம். No, that's not what we are saved for. அதற்காக நாம் ரட்சிக்கப்படவில்லை. I'm saved to fellowship with God. நான் ரட்சிக்கப்பட்டது தேவனோடு ஐக்கியப்படும்படியாக. And from that fellowship service will come. பின் அந்த ஐக்கியத்தின் பிறகு அந்த ஊழியம் வரும். So if you pour water on top of this bottle, தண்ணீரை இந்த பாட்டிலுக்கு மேலே நீங்கள் ஊற்றினால், That's a picture of ministry. அது வந்து ஊழியத்தின் அடையாளம். Rivers of living water flowing in many directions. ஆறுகள் பாய்ந்து ஓடும், ஜீவன் நதி ஓடும். Inside the heart, ஆனால் இருதயத்தின் உள்புறமோ, nothing. ஒன்றுமில்லை. No fellowship. ஐக்கியமில்லை. It's all outside. எல்லாமே வெளிப்புறம். Ministry, ministry, ministry. ஊழியம், ஊழியம், ஊழியம். There are a lot of people serving God like that today. அநேக ஜனங்கள் இப்படியாக தேவனுக்கு ஊழியம் செய்கிறார்கள். That is called old covenant ministry. அது பழைய உடன்படிக்கையின் ஊழியமாக இருக்கிறது. But you know, in the temple when the veil was rent when Jesus died. இயேசு கிறிஸ்து மரிக்கும் பொழுது தேவாலயத்திலே அந்த திரைச்சீலை கிழிந்தது. That's like the lid of this
bottle being taken off. அது எப்படி என்றால் இந்த மூடி கழட்டப்பட்டது போன்று. Now God can come inside. இப்பொழுது தேவன் நமக்குள்ளே வர முடியும். And the Holy Spirit could come inside, fill the heart and overflow. பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வந்து நிரப்பி பிறகு அது வெளிப்பாய்ந்து ஓட முடியும். So the heart would be full of love, from there would come obedience. இருதயத்தம் அன்பினால் நிறைந்து பிறகு அது கீழ்ப்படிதலாக மாறும் வெளித்தோற்றத்தில். So Jesus said, அப்படிதான் இயேசு சொன்னார், If you love me, நீங்கள் என்னில் அன்பாய் இருந்தால், keep my commandments, என் கற்பனையை கைக்கொள்ளுங்கள். And you know his commandments are so difficult to keep. உங்களுக்கு தெரியுமா அவருடைய கற்பனைகள் அவ்வளவு கடினமாக இருக்குது கீழ்ப்படிவதற்கு. Jesus said that to his disciples on the last night after breaking bread with them. இயேசு கிறிஸ்து தன்னுடைய கடைசி நாளிலே அவரோடு அப்பம் பிற்க பிறகு இந்த வார்த்தையை சொல்லுகிறார். And they had already heard his commandments. அவர்கள் ஏற்கனவே அவருடைய கட்டளை கேட்டிருந்தார்கள். Never get angry. கோபப்படாதிருங்கள். Never lust with your eyes after a woman. ஒருபோதும் ஸ்திரியை பார்த்து இச்சியாதிருங்கள். Never tell a lie. Your yes must be yes, your no must be no. ஒருபொழுதும் பொய் சொல்லாதிருங்கள். உள்ளதை உள்ளதென்றும் இல்லாதது இல்லாதென்றும் சொல்லுங்கள். You must love all your enemies. உங்கள் இருக்கிற எல்லா சத்துருக்களையும் நீங்கள் நேசிக்க வேண்டும். Anybody who curses you, you must bless him. யார் உங்களை சபித்தாலும் நீங்கள் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். Anybody who persecutes you, you must pray for him. உங்களை உபத்திரப்படுத்துவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். Does your boss persecute you in the office? Jesus says, pray for him. உங்கள் வேலை ஸ்தலத்திலே உங்கள் அதிகாரி உங்களை உபத்திரப்படுத்துகிறாரா அவருக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். You must not love money. நீங்கள் பணத்தை நேசிக்க கூடாது. You can earn money but don't love it. நீங்கள் பணத்தை சம்பாதிக்கலாம் ஆனால் நேசிக்க கூடாது. You must never be anxious. நீங்கள் ஒருபோதும் பதட்டப்பட கூடாது. Never judge others. யாரையும் நியாயம் தீர்க்க கூடாது. What am I repeating? I'm just telling you what Jesus said in Matthew 5, 6 and 7. நான் என்ன சொல்லுகிறேன்? மத்தேயு 5, 6, 7 ல இயேசு கிறிஸ்து சொன்னதை நான் மறுபடியும் சொல்லுகிறேன். And the disciples had heard it. சீஷர்கள் அதை கேட்டார்கள். And they could have said, They could have said, Lord, we love you, but we can't keep your commandments. It's so difficult. It's impossible. So the Lord says, without their asking that question, he knew that was their question. அவர்கள் கேள்வி கேட்காமலேயே இதுதான் அவர்களுடைய கேள்வி என்று இயேசு அறிந்திருந்தார். He gives an answer to that unasked question. கேட்கப்படாத கேள்விக்கு இதுதான் பதில். He says in verse 16. 16 ஆம் வசனம். I know the commandments are difficult. கட்டளை கடினம் என்று எனக்கு தெரியும். So I will ask my father to give you a helper. நான் பிதாவை வேண்டிக் கொள்கிறேன் உங்களை தேற்றுவாரை கொடுக்கும்படியாக. The Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர். Why? ஏன்? Because the commandments are so difficult to keep. ஏனானால் கட்டளை அவ்வளவு கடினமா இருக்குது கீழ்ப்படிவதற்கு. So let me read verse 15 and 16 together. 15ம் 16ம் சேர்த்து வாசிக்கிறேன். If you love me, keep my commandments. நீர் என்னை நேசித்தால் என் கற்பனை கைக்கொள்ளுங்கள். And I know they are very difficult for you to keep. நான் எனக்கு தெரியும் அது அவ்வளவு கடினமான காரியம். Not difficult but impossible. அது கடினம் மட்டும் இல்ல கூடாத காரியம். But I will give you a helper. நான் உங்களுக்கு ஆனால் நான் உங்களுக்கு உதவியாளரை கொடுப்பேன். Who will help you to keep my commandments? அவர் வந்து உங்களுக்கு உதவி செய்வார் இந்த கட்டளை கைக்கொள்ள. 17 the Holy Spirit. 17 ஆம் வசனம் பரிசுத்த ஆவியானவர். Whom the world cannot receive. இந்த உலகம் அவரை ஏற்றுக்கொள்ள முடியாது. Because it cannot see him or know him. ஏனெனில் அவரை அறியாமலும் காணாமலும் இருக்கிறார்கள். Do you know why the world cannot receive the Holy Spirit? நீங்கள் ஏன் உலகம் பரிசுத்த ஆவியானவரை ஏற்றுக்கொள்ள முடியாது தெரியுமா? Because their hearts are dirty. ஏனெனில் அவர்களுடைய இருதயம் அசுத்தமாக இருக்கிறது. And they don't want to give up their sin. அவர்கள் தங்களுடைய பாவத்தை விட மனதில்லை. Everybody in the Old Testament time, their hearts were dirty. பழைய உடன்படிக்கையில் இருக்கிற எல்லா மனிதருடைய இருதயமும் அசுத்தமாக இருந்தது. That's why the Holy Spirit could not come into anybody's heart. அதனால் தான் பரிசுத்த ஆவியானவர் உள்ளத்திலே வர முடியவில்லை. He was upon them, but he could never come inside. அவர்கள் மேல் இருந்தார் உள்ளே வர முடியவில்லை. That's why even though he used them mightily, அவர்களை உபயோகித்தாலும் கூட வல்லமையாக உபயோகித்தாலும் their heart remained unclean. அவர்கள் இருதயமோ அசுத்தமாக இருந்தது. You take a man like Samson in the Old Testament. சிம்சோனை எடுத்துக்கொள்ளுங்கள் பழைய ஏற்பாட்டிலே. The spirit was upon him. பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் இருந்தார். What mighty power. அவர் வல்லமையாக இருந்தார். Single handedly he could kill 300 Philistines. ஒரே மனிதனாக 300 பிலிஸ்தர்களை கொன்று போட்டார். Those Philistines were big giants. பிலிஸ்தர்கள் மிகவும் ராட்சதர்களாக உயரமாக இருந்தார்கள். I've never heard of anybody
nobody single-handedly being able to kill 300 Philistines. யாருமே ஒரே மனிதனாக 300 பெலிஸ்தர்களை கொன்றத நான் கேட்டதே கிடையாது. The Holy Spirit was upon him. பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் இருந்தார். But was the Holy Spirit in him? அவருக்குள் பரிசுத்த ஆவி இருந்தாரா? இல்லை. His heart was full of adultery. அவர் இருதயமோ விபச்சாரத்தினால் நிறைந்திருந்தது. He was a very immoral man. அவர் வந்து ஒரு அசுத்த சிந்தனையால் இருந்திருந்தார். That is an example of a person who can have the Spirit upon him, used mightily by God, but dirty inside. இதுவே சிறந்த உதாரணம். பரிசுத்த ஆவியானவரால் வல்லமையா உபயோகப்பட்டு ஆனால் இருதயமோ அசுத்தத்தினால் நிறைந்திருந்தது. That is there even today. அது இன்றும் இருக்கிறது. There are many preachers and pastors. அநேக உபதேசியார்கள் பிரசங்கியார்கள் whose hearts are dirty. அவர்கள் இருதயமோ அசுத்தமாக இருக்கு. But the Holy Spirit is upon them just like Samson and they do many wonderful things. பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் இருந்தார் வல்லமையான காரியங்களை செய்கிறார்கள். But secretly they are running after money and doing unrighteous things. ஆனால் அந்தரங்கத்திலே அவர்கள் பணத்தை நோக்கி One day they are caught committing adultery with somebody. ஒரு நாள் விபச்சாரத்தில் யாரோ கையும் கொலமா பிடிக்கப்படுகிறார்கள். Well, everybody is surprised. எல்லாருமே ஆச்சரியப்படுகிறார்கள். Oh, how could a man who is used so much fall into adultery? பரிசுத்த தேவனால் இப்படி வல்லமையா உபயோகப்பட்டவர் எப்படி விபச்சாரத்தினால் கட்டி விழுந்த முடியும்? Shall I tell you? நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? He was under the old covenant. அவர் பழைய உடன்படிக்கையின் கீழ் இருந்தார். He was like Samson. அவர் சிம்சோனை போல் இருந்தார். Living in adultery but mightily used on the outside. விபச்சாரத்தில் இருந்தார் ஆனால் தேவனால் வல்லமையா உபயோகப்பட்டார். That is an example of Old Testament life. இதுதான் பழைய உடன்படிக்கையின் கீழ் இருந்த வாழ்க்கை. But when the Holy Spirit has come, பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது, he says here in verse 17, 17 வசனத்திலே, now he is only with you. இப்பொழுது அவர் உங்களோடு இருக்கிறார். But that day he will be in you. அந்த நாளிலே அவர் உங்களுக்குள் இருப்பார். Did you read that in verse 17? அதை நீங்கள் 17 வசனத்தில் கவனித்தீங்களா? And that's referring to the day of Pentecost. அது பெந்தகோஸ்து நாளை குறிக்கிறது. When he would come in them. அவருக்குள் வரப்போகிற காரியம். So even though these disciples were wonderful people, Even with them, the Holy Spirit was not in them. அவர்களோடு கூட வந்து பரிசுத்த ஆவியானவர் உள் வரவில்லை, வெளிப்புறமாக இருந்தார். With them. அவர்களோடு இருந்தார். And when Jesus said, I'm going away, இயேசு சொல்லும்பொழுது நான் போகிறேன், those disciples felt so sad. சீஷர்கள் வருத்தப்பட்டார்கள். Lord, why are you going away? கர்த்தாவே, ஏன் போகிறீர்? If when you are here, it's so wonderful, all our problems are solved. நீ இங்க இருக்கும்போது இவ்வளவு அருமையான காரியம், எங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்கிறது. Because whenever there's a problem, if Jesus was there, the problem was solved. எப்பொழுதெல்லாம் பிரச்சனை ஏற்படுதோ அப்போது இயேசு கிறிஸ்து அங்க இருக்கும்போது பிரச்சனை உடனே முடிய தீர்வு காணுது. We read once that Jesus went up to the top of a mountain and showed his glory to three of his disciples. ஒரு முறை நாம் வாசிக்கிறோம், மூன்று சீஷர்களை கூப்பிட்டு அவர் ஒளிவை ஒரு மலைக்கு போகிறார். You read about that in Matthew 17. மத்தேயு 17 அதிகாரத்தில் இதை வாசிக்கிறோம். And they saw his glory there and it was so wonderful. அங்கே அவர்கள் அவருடைய மகிமையை வல்லமையை பார்த்தார்கள். And they were so happy there that Peter said, we'd like to stay here with you. அவர்கள் எல்லாரும் அவ்வளவு சந்தோஷமா இருந்து பேதுரு சொல்கிறார், ஆண்டவரே, நாம் இங்கே இருந்து விடுவோம். But then a voice from heaven came and said, this is my son, listen to him. அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம் வந்து, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள். And when they came down from the mountain, அவர்கள் மலையிலிருந்து கீழே இறங்கி வரும்பொழுது, verse Matthew 17:14, மத்தேயு 17:14 வசனம், a man came to Jesus, ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து, and brought his little son in his arms, ஒரு மகனை, said, my son is possessed with a demon, என் மகன் பிசாசினால் அகப்பட்டு இருக்கிறான். And listen to this, இதை கேளுங்கள், verse 16, 17:16 வசனம், I brought him to your disciples and they could not cure him. அவனை உம்முடைய சீஷர்களிடத்தில் கொண்டு வந்தேன், அவனை சுத்தமாக்க அவர்களால் கூடாமல் போயிற்று. And Jesus immediately rebuked the demon and he was healed. Verse 18. 18th வசனம், இயேசு கிறிஸ்து உடனே அதட்டினார், பிசாசு ஓடிவிட்டது. See, when Jesus was away, the disciples couldn't do anything. இயேசு கிறிஸ்து வெளியே இருக்கும்போது சீஷர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. There was this demon possessed person. பிசாஸ் பிடித்த மனிதர்கள் வரும்போது don't know what to do. என்ன செய்ய வேண்டும் தெரியவில்லை. Jesus comes, the problem is solved. இயேசு கிறிஸ்து அங்க இருக்கிறார், உடனே தீர்வு. In the lake there's a storm. கடலிலே வந்து அலைகள். Jesus comes, the problem is solved. இயேசு வருகிறார், உடனே தீர்வு. There's a crowd of people 3 days without food.
திரளான ஜனங்கள் மூன்று நாள் உணவில்லாமல் இருக்கிறார்கள். Jesus comes, takes a few loaves of bread, solves the problem. இயேசு கிறிஸ்து வருகிறார், ஒரு சில அப்பங்களை எடுக்கிறார், பிரச்சனை தீர்வு. In a wedding there's not enough wine. கல்யாணத்திலே போதுமான திராட்சை ரசம் இல்லை. Good thing Jesus was there. நல்லது இயேசு கிறிஸ்து அங்கே இருந்தார். Problem is solved. பிரச்சனை தீர்வு. In fact, right through the gospels, உண்மையிலே சொல்ல போனால் சுவிசேஷ புத்தகங்களிலே, you always find when Jesus is there, whatever problem is, it is solved. இயேசு கிறிஸ்து அங்கே இருந்தாரானால் எல்லா பிரச்சனையும் தீர்ந்தது. Then you never find a problem they faced in the gospels that Jesus could not solve. இயேசுவால் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையும் அவர்கள் கண்டதே கிடையாது. So my title for all the miracles in the gospels is God can solve every problem. சுவிசேஷத்தில் காணப்படுகிற எல்லா அற்புதங்களுக்கும் என்னுடைய தலைப்பு என்னன்னால் தேவன் எந்த பிரச்சனையும் தீர்க்க முடியும். And now Jesus saying I'm going away. இப்போ சொல்றார் இயேசு நான் போகிறேன். And they couldn't understand. அதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியல. If you're here every problem is solved. நீர் இருந்தீர் எல்லா பிரச்சனையும் தீர்ந்தது. When you go away what will happen to us? நீங்கள் போய்விட்டால் என்ன நடக்கும்? And Jesus said if I don't go away the Holy Spirit will not come. நான் போகவில்லை என்றால் பரிசுத்த ஆவியானவர் வர மாட்டார். So what is the advantage of the coming of the Holy Spirit? பரிசுத்த ஆவியானவர் வருகிறதுனால் என்ன பிரயோஜனம்? See, you can walk with a godly man year after year after year. நீ ஒரு தேவ மனுஷனோடு கூட வருஷம் வருஷமாக வாழ முடியும். And listen to him for year after year after year. வருஷம் வருஷமாக அவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருக்கலாம். And you will never become godly. ஆனால் நீயோ தேவ பக்தியுள்ள மனுஷனாக மாற இயலாது. Some people think, oh, if I listen to some fine preaching from godly people, it'll make me a godly man. சில பேர் நினைக்கிறார்கள் நான் தேவ பக்தியுள்ள வல்லமையான பிரசங்களை நான் தொடர்ந்து கேட்டால் நான் தேவ பக்தியுள்ள மனுஷனாய் மாறிவிடுவேன் என்று. That's not true. அது உண்மையல்ல. Many people around the world tell me they listen to me and they are blessed by my messages. உலகத்தில் अनेक ஜனங்கள் என்னங்க சொல்றா நான் உடைய வார்த்தை கேட்கிறேன் அது ஆசீர்வாதமா இருக்குது என்று. But it doesn't make them all godly. ஆனால் அது அவர்களை தேவ பக்தி உள்ள மனுஷர்களாய் மாற்றவில்லை. They still fight as husband and wife. இன்னுமே கணவன் மனைவியாக சண்டை போடுகிறார்கள். They still do unrighteous things in their place of work. அநீதியான காரியங்களை தன்னுடைய வேலை ஸ்தலத்தில் செய்கிறார்கள். And in their service for the Lord there is no anointing. அவர்கள் தேவனுக்கு செய்கிற ஊழியத்திலே அபிஷேகம் இல்லை. So what is all this listen to messages done? என்னுடைய வார்த்தையை கேட்கிறதுனால என்ன பிரயோஜனம்? It just stimulated their mind and they get excited. அவருடைய மனதை வந்து உற்சாகப்படுத்துகிறது அவ்வளவுதான். It was exactly like that with those disciples. அந்த சீஷர்களுக்கு இருந்தது போலவே இருந்தது. They walked with the greatest preacher that ever lived on this earth. அவர்கள் உலகம் கண்டிருந்ததா மிகப்பெரிய பிரசங்கியாளர் கூட வாழ்ந்தார்கள். 3.5 years they heard every day the greatest preacher ever who lived here. 3.5 ஆண்டுகளாக உலகம் காணாத பிரசங்கியா மிகப்பெரிய பிரசங்கியாளரோடு தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் கேட்டார்கள். They not only heard him, they saw his life. அவர்கள் கேட்டது மாத்திரமல்ல அவருடைய வாழ்க்கையை கண்டார்கள். One would think that these 12 should become the most spiritual people on earth. நாம் எல்லாரும் நினைக்கலாம் இந்த 12 பேர்லாம் உலகத்தில் இருக்க எல்லாரை காட்டிலும் ஆவிக்குரியவர்களாக இருக்க வேண்டும். Okay, one of them betrayed Jesus. At least the other 11 should be the most spiritual people on earth. ஏதோ ஒருத்தன் வந்து காட்டிக்கிறோம் மாட்டீங்கன்னா இன்னும் 11 பேர் நிச்சயமாக அவர்கள் ஆவிக்குரியவர்களாக இருக்க வேண்டும். At the last dinner that Jesus had with them, ஆனால் கடைசி ராபர் போஜனத்திலே, do you know what these 11 people were discussing? இந்த 11 பேர் என்ன கலந்து ஆலோசிக்கிறார் தெரியுங்களா? Who's going to be the greatest? யார் பெரியவனா இருப்பார்? Who is going to be the leader after Jesus goes? இயேசு கிறிஸ்து போன பிறகு யார் வந்து தலைவனாவது? Can you imagine how carnal and worldly they were? நீங்கள் யோசிக்க முடியுமா எவ்வளவு உலக பிரகாரமாக மாம்சத்துக்குரியவர்களா இருந்தார்கள்? You know what that teaches us? இது என்ன போதிக்கிறது? You can listen to the greatest preacher on the world year after year after year after year and it doesn't change your heart. உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய வல்லமையான பிரசங்கத்தை நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே உங்கள் இதயம் மாற்றப்படாமல் இருக்க முடியும்? You would think that if you walk with Jesus, you really become spiritual. நீங்கள் நினைக்கலாம் இயேசு கிறிஸ்துவோடு வாழ்ந்தால் நிச்சயமாக ஆவிக்குரியவர்களாக மாறுவீர்கள். இல்லை. These people walked 3.5 years and none of them became spiritual. இந்த சீஷர்கள் 3.5 ஆண்டுகளாக அப்படி வாழ்ந்தார்கள் யாருமே ஆவிக்குரியவர்களாக மாறவில்லை. Don't think that you and I are better than them. நீங்களும் நானும் அவர்களை விட சிறந்தவர்கள் என்று எண்ண வேண்டாம். They gave up their jobs to follow Jesus. அவர்கள் தங்களுடைய வேலையை விட்டு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினார்கள். How many of you would give up your jobs to follow Jesus? நம்மில் எத்தனை பேர் தன்னுடைய வேலையை விட்டு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவோம்? Don't you think they were better than you?
நீங்க நினைக்கலையா நம்மளை விட அவங்க சிறந்தவர்கள் they must have had some faith I'll give up my job and go and follow jesus அவங்க நிச்சயமாக ஒரு விசுவாசம் இருக்கணும் நான் என்னோட வேலைய விட்டு இயேசு கிறிஸ்து பின்பற்றுகிறேன் but still they were not spiritual இருந்தாலுமே அவர்கள் ஆவிக்குரியவராக இல்லை what did they lack என்ன அவர்களுக்கு குறைபட்டது the holy spirit was with them but not in them பரிசுத்த ஆவியானவர் அவரோடு இருந்தார் அவர்களுக்குள் இல்லை so jesus said அதனால் இயேசு சொல்கிறார் it's good for you that i go away நான் போகிறது உங்களுக்கு நலமாயிருக்கும் because then the holy spirit will come in you அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வருவார் and then you will never again be fighting for leadership அப்பொழுது நீங்கள் ஒவ்வொருத்தரும் போட்டி போட மாட்டீர்கள் தலைமைத்துவம் then you will be able to fulfill these commandments அப்பொழுது நீங்கள் என்னுடைய கட்டளையை கீழ்ப்படி உங்களால் முடியும் now he is with you in that day he will be in you இப்பொழுது அவர் உங்களோடு இருக்கிறார் அப்பொழுது அவர் உங்களுக்குள் இருப்பார் So that is what the new covenant brings first of all. இதுதான் புதிய உடன்படிக்கையின் முதலாவது போதிக்கிறது. An inner change. உள்ளான மாற்றம். And he said then the holy spirit will reveal to you god as your father. அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் தேவனை உங்கள் பிதாவாக அப்பாவாக காண்பிப்பார். Nobody could know god as father in the old testament. பழைய உடன்படிக்கையில் யாருமே தேவனை தகப்பனாக அறியவில்லை Nobody could look up and say father யாருமே தேவனை நோக்கி பிதாவே என்று கூப்பிட முடியவில்லை That could only happen after the holy spirit came in பரிசுத்த ஆவியானவர் உள்ளுக்கு வந்த பிறகு மட்டுமே இது சாத்தியமாகும் Now we can teach a person to say pray like this our father who art in heaven இப்பொழுது ஒரு மனுஷனுக்கு நாம் போதிக்க முடியும் நீங்கள் இப்படி சொல்லுங்கள் பரமண்டலே இருக்கிற எங்கள் பிதாவே என்று When I was a little boy my parents taught me to pray that prayer நான் ஒரு சிறு பையனா இருக்கும்போது என்னுடைய தகப்பன்மார்கள் இதை தொடர்ந்து எனக்கு போதித்தார்கள் And this is the truth இதுதான் சத்தியம் Every day when I was 10 years old நான் 10 ஆண்டுகளா இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் I would not get out of bed without praying that prayer நான் இந்த ஜபத்தை ஜபிப்பதற்கு முன்பாக அந்த மெத்த படுக்கையை விட்டு எழுந்திருக்க மாட்டேன் My parents taught me that அப்படிதான் எனக்கு போதிக்கப்பட்டது As soon as you wake up நீ எழுந்த உடனே kneel down on your bed உன்னுடைய படுக்கையிலே முழங்கால் படிட்டு and say ஜெபம் பண்ணு Our father who art in heaven hallowed be thy name பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக That's the only thing I knew how to pray அதுதான் அது மட்டுமே நான் ஜெபிக்க எனக்கு தெரிந்தது I prayed it every day for years ஒவ்வொரு நாளும் ஆண்டுகள் தோறும் நான் இதை ஜெபித்தேன் But I did not know God as my father ஆனால் தேவனை தகப்பனாக நான் அறியவில்லை There are many people who can say our father in heaven they can say that अनेक ஜனங்கள் இதை சொல்ல முடியும் பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே But they don't know God is their father ஆனால் தேவனை தங்கள் பிதாவாக அப்பாவாக அறியவில்லை What is the proof that you know God is your father தேவனை தகப்பனாக அறிந்து கொண்டதனுடைய அத்தாட்சி என்ன I'll tell you one proof நான் உங்களுக்கு ஒரு அத்தாட்சியை சொல்கிறேன் You will not be anxious about anything நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட மாட்டீர்கள் If you are anxious about something it proves you don't know God as your father நீங்கள் எதை குறித்தாவது கவலைப்பட்டால் நீங்கள் பிதாவை தேவனை பிதாவாக அறியவில்லை Think of a little child ஒரு குழந்தை பார்த்துங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் whose father is in some far country அவருடைய தகப்பன் வெகு தூர தொலைவு தேசத்தில் இருக்கார் He writes letters to him he gets letters back கடிதத்தை எழுதுகிறார் பணத்தை அனுப்புகிறார் and but if he's in a problem இப்போது ஒரு பிரச்சனையில் இருக்கார் 8 year old boy 8 வயசு பையன் and his father is 1000 miles away 1000 மைலுக்கு அப்பால அப்பா இருக்கிறார் he's got a father அப்பா இருக்கிறார் but here he is in anxiety and fear இங்க ஒரு கவலையோடும் பயத்தோடும் இருக்கிறார் because his father is not with him அப்பா பத்தி தெரியவில்லை that is how many christians are இப்படி தான் அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார் you ask them is god your father நீங்கள் தேவனை தேவன் அப்பா தெரிந்திருக்கிறார் he is my father ஆமா தேவன் எனக்கு அப்பிதாவா இருக்கிறார் far away ரொம்ப தூரம் இருக்கிறார் And so when I am in some problem here நான் ஒரு பிரச்சனையில இருக்கும்போது I am like that little child whose father is far away அந்த சின்ன பையனை போல எனக்கு அப்பா வந்து ரொம்ப தூரம் இருக்கிறார் But when the holy spirit fills us பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பும் பொழுது God is very near தேவன் அப்பாவாக தெரிய முடியும் He is not far away ரொம்ப தொலைவில் இல்லை Our father is near கிட்ட இருக்கிறார் That is the proof that you really know God as your father இதுதான் தேவனை நீங்கள் தகப்பனாக அறிந்ததுக்குனுடைய அத்தாட்சி So the holy spirit does many wonderful things like that எனவே பரிசுத்த ஆவியானவர் இப்படி அற்புதமான அநேக காரியங்களை reveals to us that god loves us so much
தேவன் நம்மை அவ்வளவாய் நேசிக்கிறார் என்று நம்மை வெளிப்படுத்துகிறார். Most Christians have always got the feeling that God is very angry with me. அநேக கிறிஸ்தவர்கள் எப்பொழுதுமே தேவன் என்ன என் மேல கோபமா இருக்கிறார் என்று. He is always upset with me about something or the other. எம்மேல ஏதோ ஒரு எதனா ஒரு பிரச்சனையோட இருக்கிறார். I'm not perfect. நான் பூரணமானவன் இல்லை. I don't know the Bible. எனக்கு பைபிள் தெரியல. I slipped up yesterday. I did some mistake. இதுதான் பிசாசு உங்களை நினைக்கணும்னு God is mad at you. தேவன் உன்னோடு angry. கோபத்தோடு இருக்கிறார். And we live like that. நாம் அப்படியே பயந்து இருக்கிறோம். Oh, always hoping that I can do something to please this God. எப்படியாவது அவரை பிரியப்படுத்தி நான் செஞ்சிருக்கேன். அது என்ன காண்பிக்கு தெரியுங்களா? You don't know God is your father. நீங்கள் தேவனை அப்பாவாக அறியவில்லை. This is one of the great new covenant privileges. இது புது உடன்படிக்கையின் உன்னதமான to be filled with the Holy Spirit. ஒரு சலாக்கியம் பரிசுத்தாவினால் நிரப்பப்படும். And when we are filled with the Holy Spirit, பரிசுத்தாவினால் நிரப்பப்படும் பொழுது we know God is a loving father. தேவன் அன்பான தகப்பன் என்று அறிய முடியும். Bible says in Romans 5 verse 5. ரோமர் 5:5 ல பைபிள் என்ன சொல்லுது? The love of God is shed abroad in our hearts through the Holy Spirit who is given to us. Romans 5 verse 5 நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களை ஊற்றப்பட்டிருக்கிறது. That means I'm sure in my heart, every part of my heart is filled with an assurance God loves me. என்னுடைய இருதயத்தின் எல்லா பகுதியிலும் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது தேவன் என்னை நேசிக்கிறார் என்று. This is the mark of being filled with the Holy Spirit. இதுதான் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டதனுடைய அடையாளம். Many people say it is speaking in tongues. அநேகர் சொல்லுகிறார்கள் அந்நிய பாஷை பேசுகிறது. I'm not against that. That's a good gift. அது பத்தி அதுக்கு நான் விரோதமானதல்ல, அது ஒரு நல்ல வரம்தான். But there are a lot of people who speak in tongues who are afraid and anxious. They don't know God is their father. அநேக பேர் அந்நிய பாஷை பேசுறாங்க, ஆனா பயந்து நடுக்கத்தோடு இருக்காங்க. தேவனே அப்பாவா தெரியவில்லை. The mark of knowing God is your father is the love of God is shed abroad in your heart. பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டதன் அடையாளம் தேவனுடைய நம்முடைய இருதயம் தேவன்மீனால் நிரப்பப்பட்டது. The Holy Spirit has filled you. பரிசுத்தாவினால் நிரப்பி இருக்கிறது. Every corner of your heart, I'm sure God loves me. இருதயத்தின் எல்லா பகுதியிலும் there's no part of my heart where I doubt whether God loves me. இருதயத்தின் எந்த ஒரு பகுதியிலும் தேவன் என்னை நேசிக்கிறாரன்னு சந்தேகமே இல்லை. And if I'm absolutely sure God loves me, எனக்கு முழு நிச்சயத்தோட தேவன் என்னை நேசிக்கிறார். Whatever problem there is, எந்த பிரச்சனையா இருந்தாலும் I say my father will take care of it. தேவன் என்னை பொறுப்பெடுத்துக் கொள்வார். See, for example, ஒரு உதாரணம் பார்ப்போம். Supposing one poor family, the landlord has said, you got to vacate the house. ஒரு ஏழை குடும்பம் வீட்டு ஓனர் சொல்றாரு, நீ வந்து வீட்டை காலி பண்ணு. They don't know where to go. அவங்க எங்க போறதுன்னு தெரியல. Tomorrow is the last day. Tomorrow morning they have to get out of the house. நாளைக்கு கடைசி நாள், அவங்க காலி பண்ணு. And they haven't found another house. அவங்களுக்கு வேற வீடு கிடைக்கல. And they know that they'll be put out of the house tomorrow and they'll be out on the street. அவங்க வெளியே துரத்தப்பட்டாங்கனா அவங்க வந்து வீதியில தான் இருக்கணும். Father and mother are anxious, worried, what will we do tomorrow morning? பெற்றோர்கள் அப்பா அம்மாவும் நாளைக்கு என்ன பண்ணலாம்னு கவலையோடு பதட்டத்தோடு இருக்காங்க. This man will come with the police and clear all our furniture and luggage and everything, put us on the street. இந்த வீட்டு ஓனர் வீட்ல இருக்கிற எல்லா சாமானையும் எடுத்து வெளியே விசிறிச்சிடுவாரு, என்ன பண்றதுன்னு தெரியல. But if you were to go to that house that night, அந்த வீட்டுக்கு நீங்க அந்த இரவு நீங்க போயிருந்தீங்கன்னா, there's a little 2 year old child sleeping there. ரெண்டு வயசு குழந்தை இருந்து அங்க படுத்துன இருக்கும். You wake him up. அந்த குழந்தை எழுப்பி, how can you sleep? You know what's going to happen tomorrow? நீ எப்படி தூங்க முடியும்? நாளைக்கு என்ன நடக்கும் தெரியுமா உனக்கு? You know you're going to be thrown out of the house. நீ வந்து வெளியே துரத்தப்பட முடியும். You know what he'll say? அந்த குழந்தை என்ன சொல்லும் தெரியுமா? Please let me sleep. Go and tell my father. என்ன தொந்தரவு படுத்தாத, நான் தூங்கட்டும், போய் அப்பா. I want to sleep. நான் வந்து தூங்கணும். Sleeping when next morning they're going to be thrown out of the house. தூங்குறியா? நாளைக்கு உன வந்து வெளிய போக போறானே சொல்ல போறாங்க. You know why? ஏன் தெரியுமா? Because he's got a loving father. அவருக்கு அன்பான தகப்பன் இருக்கு. That's just a simple earthly illustration. இது வந்து ஒரு சாதாரண உலக பிரகாரமான உதாரணம். That becomes real in our life when every part of our heart we are sure God loves me.
இது வந்து மெய்ப்பட முடியும் நம் இருதய முழு இருதயத்தோடு தேவன் நம்மை நேசிக்கிறார் அவர் என்னுடைய தகப்பன் he doesn't love me because I'm perfect நான் பூரணமாய் இருக்கிறதுனால என்னை அவர் நேசிக்கவில்லை he is going to make me perfect அவர் என்னை பூரணத்துக்கு கொண்டு போக போகிறார் take some time அது கொஞ்சம் நேரம் ஆகும் but he just loves me ஆனால் இப்போ என்னை நேசிக்கிறார் without any reason அதுக்கு ஒரு காரணமே கிடையாது and because I have responded to his love நான் அவருடைய அன்புக்கு அடிபணியிறதுனால he loves me even more அவர் இன்னும் அதிகமாக என்னை நேசிக்கிறார் because I received his son நான் அவருடைய குமாரனை ஏற்றுக்கொண்டேன் the world has rejected his son உலகம் அவரை புறக்கணித்தது but I received his son நான் ஏற்றுக்கொண்டேன் so he is very happy with me அவர் என் மேல் சந்தோஷமா இருக்கிறார் this is what the holy spirit makes clear to us இதுதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தெளிவுபடுத்துகிறார் I want to ask all of you sitting here Most of you have been believers for many years. Let me ask you, and be honest in answering to yourself. Do you know God as your father like I have just described to you? இப்பொழுது நான் விளக்கியபடி தேவனை அப்பாவாக நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? Like that little 2-year-old says go and tell my dad I'm not going to sir kulandai pole nee poi appa kitta pesi enna thondru paduthaadhu nu sonna maathiri you know god like that neengal appadi pidavai arindirukkireergala I tell you I find very few christians who know god like that naan ungalku sollattum vegu silare ippadi arindirukkar that's why I say they are under the old covenant adanal dhaan sollugiren avargal paliya udan padikin keel irukkargal we have to say lord I want to enter the new covenant naam solla vendum devane naan vandu pudhu udanpadikin kool vara vendum so that is the foundation of our life idhu dhaan nammude vaalkiyin adithal and on top of that adarku meenaga we build the ground floor adarku mela veedu kattrom first floor and that is where we walk with god day by day with an absolutely clear conscience adhu ennatha kurikiradhuna devanodu சுத்த மனசாட்சியோடு ஒவ்வொரு நாளும் உலாவுகிறோம் where we can overcome sin நாம் பாவத்தை ஜெயிக்க முடியும் by the power of god not by our own power நம்முடைய சக்தியினால இல்ல தேவனுடைய வல்லமையினால see it says in romans 6 in verse 14 ரோமர் 6 அதிகாரம் 14 வசனம் sin shall not must be master over you because you're not under law but under grace நீங்கள் நியாய பிரமாணத்தை கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது Now that's such a simple verse that even a 10-year-old can answer this question 10 வயசு பையன் கூட வந்து ரொம்ப எளிமையா இதுக்கு பதில் சொல்ல முடியும் Suppose you ask a 10-year-old ஒரு 10 வயசு பையனை சொல்ல கேக்குறேன் Son read this verse மகனே இந்த வசனத்தை படி Very simple verse ரொம்ப எளிமையான வசனம் Sin cannot rule over you because you are under grace பாவம் உங்களை மேற்கொள்ள முடியாது ஏனெனில் நீங்கள் கிருபை கீழ் You are not under law நீங்கள் நியாய பிரமாணத்துக்கு கீழ் இல்லை So I ask this question நான் இந்த கேள்வி கேக்குறேன் How can we make sure that sin does not rule over me பாவம் நம்மளை மேற்கொள்ளாதபடி செய்கிறதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் Just from this verse இந்த வசனத்துல மட்டும் He'll say I have to come under grace அவர் ரொம்ப சிம்பிளா சொல்வார் நான் கிருபை கீழ் வர வேண்டும் He may say, I don't understand what it means, but if I come under grace, sin will not rule over me. So I ask the question another way. From this verse, I say, son, from this verse, tell me the answer to this question. How can you know whether you are under grace? நீ கிருபை கீழ் இருக்கிறாயா என்று உனக்கு எப்படி தெரியும்? Sin will not rule over me. பாவம் என்ன மேற்கொள்ளாது இட்ஸ் சோ சிம்பிள் அது அவ்வளவு எளிமை இட்ஸ் லைக் 2 plus 2 is 4 ரெண்டு ரெண்டு நாலு சொல்ற மாதிரி ஹவ் டு யூ நோ யூ ஆர் அண்டர் கிரேஸ் கிருபை கீழ் நீ இருக்கிறாய் என்பது எப்படி உனக்கு தெரியும் sin doesn't rule over me பாவம் என்ன மேற்கொள்ளாது now today in the world இன்று உலகத்திலே a lot of preachers preaching about grace अनेक பிரசங்கியாளர்கள் கிருபை குறித்து பிரசங்கிக்கிறார்கள் there are many pastors and preachers in singapore preaching about grace கிருபை குறித்து அநேக பிரசங்கியாளர் போதகர்கள் கிருபை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் but do you think they are preaching about this grace written in the bible இந்த கிருபையை அவர்கள் பேசுகிறார்கள் are they preaching to their people if you are under grace sin will not rule over you
அவர்கள் தங்களுடைய தங்களை கேட்கிறவர்களுக்கு நீங்கள் கிருபை கீழ் இருந்தால் பாவம் உங்களை மேற்கொள்ளாது. If you are defeated by sin, you are not under grace. நீ பாவத்தினால் தோற்கடிக்கப்பட்டால் நீ கிருபை கீழ் இல்லை. Do you think they are preaching that? இதைத்தான் அவர்கள் பிரசங்கிக்கிறார்களா? No. இல்லை. But they are using the word grace. ஆனால் அவர்கள் கிருபை என்ற பதத்தை உபயோகிக்கிறார்கள். It is a false grace. அது வந்து பொய்யான கிருபை. You can compare it to a counterfeit currency note. இத வந்து ஒரு கள்ள நோட்டுக்கு ஒப்பிடலாம். You have a real $100 note and a counterfeit $100 note. 100 ஒரிஜினல் நோட் இருக்கு, ஒன்னு கள்ள நோட் இருக்கு. And those who make counterfeit notes make it as far as possible exactly like the real thing. கள்ள நோட்டு சேருங்கோ இந்த உண்மையான நோட்டை போலவே அப்படியே செய்கிறார்கள். But it was not issued by the Singapore government. ஆனால் அது வந்து சிங்கப்பூர் கவர்மெண்ட்னால கொடுக்கப்படவில்லை. Somebody photocopied it and took the right paper and put all those things, made it look like a சில பேர் ஏதோ உத்திகளை கையாண்டு அதை வந்து இந்த கரன்சி டாலர் மாதிரியே செஞ்சிட்டாங்க. And who are the people who are fooled by it? யார் அதை பத்தி ஏமாந்து போறாங்க? The people who do not examine it carefully. யார் அதை கவனத்தோடு பார்க்காதவர்கள்? Are those metal strips there on the note? அங்க வந்து ஒரு மெட்டல் இருக்கா? And is there the watermark there? அங்க இருக்கிற அச்சு அடையாளம். Is it the same type of paper? அதே விதமான காகிதமா? There are many marks of a real currency note. உண்மையான நோட்டுக்கு अनेक அடையாளங்கள் இருக்கு. But you know, so many people in the market and all, they're not always examining a note when they get it. சந்தையிலே எல்லாரும் அது கவனத்தோடு ஒண்ணா பார்க்கிறது இல்ல. And those who pass counterfeit notes know that people are not going to examine every note. கள்ள நோட்டுகளை கொடுக்கறவங்க ஜனங்க வந்து அவ்வளவு கவனமா இல்லன்றது அறிந்திருக்காங்க. In the same way with grace. அதே பிரகாரமா கிருபை. There are a lot of preachers passing out grace like that. அநேக பிரசங்கியார்கள் கிருபையை அப்படியே கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். How to find out is it false or true? இது உண்மையான கிருபையா பொய்யான கிருபையா எப்படி தெரியும்? You got to compare it with what the government issued note. அரசாங்கம் கொடுத்த அந்த நோட்டோட நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். You got to compare it with what the Bible calls grace. வேதம் கிருபை என்று எதை அழைக்கிறதோ அதோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். But you know, if you go to the average man in the street, நீங்கள் சாதாரண மனுஷனோட தெருவில் இருக்கிற மனுஷனோட போனீங்க. And say, can you tell me 4 or 5 marks of a genuine $100 note? உங்களுக்கு தெரியுமா உண்மையான அந்த நோட்டில் வந்து ஒரு 4-5 வித்தியாசங்கள் இருக்கு, அடையாளங்கள் இருக்கு. People works in a bank may know, but 99% of people don't know. வங்கியில் வேலை செய்கிறவங்களுக்கு வேணும்னா தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் நம்ம 99% தெரியாது. Most of you will not be able to tell me the 5 or 10 marks of a real $100 note. உங்களில் அநேகரே வந்து 5 அல்லது 10 அடையாளங்களை சொல்ல நினைக்கிறேன். Because you are ignorant. ஏன்னா உங்களுக்கு அறியாமல் இருக்கு. Most preachers know that the people sitting there don't read their Bible fully. பிரசங்கியால இருக்க அனைவருக்கும் தெரியும், உட்கார்ந்திருக்க எல்லாருமே வந்து தங்களுடைய வேதத்தை ஒழுங்கா படிக்கிறாங்க. They don't know from the Bible what are the real marks of grace. உண்மையான கிருபைனா என்னன்றது வேதத்திலிருந்து அவர்களுக்கு தெரியல. So they can pass out messages on grace. People accept it. ஜனங்கள் ஏற்றுக்கொள்றாங்க. And it's very cheap. அது வந்து ரொம்ப மலிவானது. It's like giving a $100 note for one. You give me $1, I'll give you a $100 note. நீ $1 கொடு, நான் $100 கொடுக்கறேன். Oh, it's wonderful. ஐயோ அற்புதம். I have to give only $1, this fellow gives me $100. நான் $1 கொடுத்தா $100 கொடுக்கறாங்க. But you go to the other real church and that fellow says, no, you got to give $100 if you want to get a $100 note. வேற உண்மையான சபைக்கு போனா நீ $100 வேணா $100 கொடுத்தா. And a lot of people say, oh, that's too tough to listen to all that. அநேக ஜனங்க ஐயோ இது ரொம்ப கஷ்டம். So which church do you think will be more crowded? So எந்த சபையில வந்து அதிகமான ஜன கூட்டங்கள் இருப்பார்கள்? The one that's giving out grace cheap. எந்த சபையில வந்து கிருபை இலவசமாக கொடு மலிவாக கொடுக்க. That is exactly what is happening around the world today. இதுதான் துல்லியமாக உலகம் முழுவதுமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. They say, you don't have to do any works. நீ இந்த நற்கிரியம் செய்ய அவசியம் இல்லை. God accepts you. இயேசு தேவன் உங்களை அப்படியே without any works. ஒரு கிரியை செய்ய தேவையில்லை. They say, it says in Ephesians 2:8-9. எபேசியர் 2:8-10 சொல்லிருக்குது. By grace are you saved through faith. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்ட. And it is a gift. இது வந்து தேவனுடைய ஈவு. Not a result of works. இது கிரியையினால் உண்டானதல்ல. Do I preach that? நான் அதை பிரசங்கிக்கிறேனா? I preached it for 50 years.
By grace you are saved through faith. It is a gift of God, not as a result of works. But then you got to understand the meaning of saved. That is another word people don't explain. What does it mean by saved? What does it mean when I say Jesus is my Savior? Somebody tells me, Jesus has saved me. சில பேர் சொல்றாங்க இயேசு கிறிஸ்து என்னை ரட்சித்தார். I say okay, I ask him. நான் உங்களுக்கு கேக்குறேன். Has he saved you from getting angry? கோபப்படுறதுல இருந்து உங்களை ரட்சித்தாரா? No. இல்ல. Has he saved you from lusting after women? ஸ்திரியை இச்சிக்கிறதுல இருந்து உங்களை ரட்சித்தாரா? இல்ல. Has he saved you from always speaking the truth, always from saved you from telling lies? பொய் பேசுறதுல இருந்து உங்களை ரட்சித்தாரா? Has he saved you from anxiety? கவலைப்படுறதுல இருந்து ரட்சித்தாரா? No. இல்ல இல்ல. Has he saved you from fear? பயத்துல இருந்து ரட்சித்தாரா? இல்ல. I said, what has he saved you from? You call him Savior, Savior. Rakshagar. He saved me from hell. நரகத்திலிருந்து ரட்சித்தார். Yeah, but that is at the end of your life. அது வாழ்க்கையின் கடைசி. Okay, over there. அது தூரம் இருக்கு. But you're saying, you're telling me he's going to be your Savior. But you're saying he's your Savior now. அவர் என்னை ரட்சிப்பார்னு சொல்றது. ஆனா இப்போ நீ என்னுடைய ரட்சிப்பார். What has he saved you from? இப்போது எதைக்கு எதில இருந்து ரட்சிப்பார்? What do you do when you get angry? நீ கோபப்படும்போது. He says, I confess and he forgives me. நான் அறிக்கை செய்கிறேன், அவர் என்னை ரட்சிக்கிறார். What do you do when you lust after women? ஸ்திரியை இச்சையோடு பார்க்கும்போது என்ன? I confess and he forgives me. நான் அறிக்கை செய்றேன், அவர் மன்னிக்கிறார். What do you do when you tell a lie? பொய் பேசும்போது என்ன? I confess and he forgives me. நான் அறிக்கை செய்றேன், அவர் மன்னிக்கிறார். I say okay. சரி, நல்லது. Then Jesus is not your savior, he is your forgiver. அப்பொழுது இயேசு உங்கள் இரட்சகர் அல்ல, அவர் உங்களை மன்னிக்கிறவர். Call him by his name. அவருடைய பெயரிலே அவரை அழைங்கள். Jesus has not saved me from anything. இயேசு கிறிஸ்து என்னை எதிலிருந்தும் ரட்சிக்கல. But he has forgiven me. அவர் என்னை மன்னித்தார். But here it says by grace you can be saved. ஆனால் இங்கே கிருபையினாலே நீங்கள் ரட்சிக்கப்பட முடியும். It doesn't say by grace you will be forgiven. கிருபையினாலே நீங்கள் மன்னிக்கப்பட்டீர்கள் என்று இல்ல. You're saved. நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். Not by my works. கிரியையினால் அல்ல. I can work for 100 years, I cannot overcome these sins. நான் 100 வருஷம் கிரியை செய்தாலும் இந்த பாவத்தை ஜெயிக்க முடியாது. It is by grace. அது கிருபையினால் மட்டும். Only by grace I can be saved. கிருபையினால் மட்டும் நான் ரட்சிக்கப்பட. That is by the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே. Because the Holy Spirit is called the Spirit of grace. பரிசுத்த ஆவியின் கிருபையின் ஆவி என்று அழைக்கப்படுகிறார். So there's a grace that removes my past sins. கிருபை என்னுடைய கடந்த கால வாழ்க்கையை சுத்திகரிக்கிறது. Because it says that in Ephesians 1. எபேசியர் 1 அதிகாரத்துல சொல்லுகிறது. Ephesians chapter 1 we read we have forgiveness of sins verse 7 according to the riches of his grace. ஏழாம் வசனம் அவருடைய கிருபையின் ஐசுரியத்தினாலே இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு மீட்பு. So forgiveness also comes through grace. பாவ மன்னிப்பு மீட்பு வந்து கிருபையினால் வருகிறது. And then comes being saved from sin through grace. அதன் பிறகு ரட்சிக்கப்படுகிறது வருகிறது. So forgiveness of sins is like the foundation. மன்னிக்கப்படுவது வந்து ஒரு அடித்தளம். How many works do you have to do for that? எவ்வளவு கிரியை செய்ய வேண்டும்? Zero. பூஜ்யம். Jesus did it all on the cross. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எல்லாவற்றையும் செய்து முடித்தார். All forgiven. எல்லாரும் according to the riches of his grace. அவருடைய கிருபையின் ஐசுரியத்தினாலே மன்னிக்கப்பட்டார். And then what do you do when you lay a foundation? அதன் பிறகு அடித்தளம் போட்ட பிறகு என்ன? Then you build the house. அதன் பிறகு வீடு கட்டுகிறோம். How do we build the house? எப்படி வீடு கட்டுகிறோம்? By grace. கிருபையினாலே. By grace that produces works. கிருபை கிரியை செய்ய தூண்டுகிறது. Now I'll show you Ephesians 2. நான் இப்போது எபேசியர் 2 அதிகாரத்தை காண்பிக்கிறேன். Now read carefully. கவனத்தோடு படி. Verse 8. எட்டாம் வசனம். By grace you have been saved through faith. கிருபையினாலே விசுவாசித்துக் கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். Verse 9. Not of works. ஒன்பதாம் வசனம். கிரியையினால் உண்டாகிறது. It is a gift of God. இது தேவனுடைய ஈவு. Okay, we laid the foundation. இது அடித்தளம் போட்டீர்கள். Now we are going to the superstructure. Verse 10. அதன் பிறகு நாம் வீடு கட்ட போறோம். Now God wants you to, verse 10, do good works. இப்பொழுது தேவன் உங்களை நற்கிரியை செய்யும்படி செய்கிறார். The works which he planned for you before you were born. நீங்கள் பிறப்பதற்கு முன்பாக அவர் உங்களுக்காக திட்டம் பண்ணின வேலைகள். You see the balance in scripture? இந்த சமநிலையை பார்த்தீர்களா? No works verse 9, plenty of works verse 10. கிரியை இல்ல 9 ஆம் வசனம்,
பத்தாம் வசனத்தில் அதிகமான கிரியைகள். That's like saying in a foundation we don't put any doors or windows. அது எப்படினாக்கா அடித்தளத்தில் வந்து நம்ம ஜன்னலையும் கதவையும் போடுறது இல்லை. In the building, plenty of doors and windows. வீடு கட்டும்போது அநேக கதவுகள் ஜன்னல்கள்லாம் இருக்கு. Foundation, no doors and windows. அடித்தளத்தில் ஜன்னல் கதவுலாம் இல்லை. Only stones, concrete. வெறும் கல் காங்கிரீட்டும். In the superstructure, plenty of doors and windows. வீடு மேலே கட்டும்போது அநேக கதவுகள் ஜன்னல்கள். So the foundation, verse 8 and 9, no works. அடித்தளத்திலே கிரியைகள் அல்ல. Jesus did it all. இயேசு கிறிஸ்து முற்றிலுமாக. In the superstructure, plenty of works, verse 10. அதற்கு மேலே 10வது வசனத்திலே அநேகமான கிரியைகள். Works that God planned for us. தேவன் நமக்காக ஆயத்த பண்ணின கிரியைகள். That he gives us the Holy Spirit to fulfill. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்து அதை கிரியை செய்யும்படி செய்கிறார். What are those works? அந்த நற்கிரியைகள் என்ன? To live a godly life. தேவ பக்தியாய் வாழுகிறது. And from there to build a godly home, that's the second floor. அதன் பிறகு தேவ பக்தியுள்ள குடும்பத்தை கட்டுகிறது. And then to build the church, the third floor. மூன்றாவது கட்டிடம் அதுக்கு மேல தேவ சபையை கட்டுகிறது. This is the new covenant. இதுதான் புது உடன்படிக்கை. You lay the foundation where God is our Father and forgives us freely. அடித்தளமாக தேவன் நம்முடைய எல்லா பாவங்களையும் கழுவி சுத்திகரித்து நம்முடைய பிதாவாக இருக்கிறார். You build the first floor where he enables you to live an overcoming life. முதல் கட்டடத்திலே நம்முடைய பாவத்தை ஜெயிக்கும்படி உதவி செய்கிறார். And then you build the second floor on top of that where you build a godly family. இரண்டாவது ஃப்ளோர்ல தேவ பக்தியுள்ள ஒரு குடும்பத்தை கட்டும்படி உதவி செய்கிறார். And then on top of that you build the church. மூன்றாவது கட்டடத்திலே நம்முடைய சபையை கட்ட உதவி செய்கிறார். This is what we have preached for 40 years. இதை தான் நான் 40 வருஷமாக பிரசங்கிக்கிறேன். And those who have responded to it have seen this three story building being built in different places. இதற்கு செவி கொடுத்து ஒப்படைத்தவர்கள் இந்த மூன்று கட்டிடம் கட்டப்படுகிறதை நான் பார்க்கிறேன். நாம் கண்களை தாழ்த்தி தரையை தாழ்த்தி ஜெபிப்போம். So while our heads are bowed, நம்முடைய தலை தாழ்த்திருக்கும் போது, will you pray a little prayer to the Lord in your heart? நீங்கள் உங்கள் இதயத்திலே இந்த சிறு ஜெபத்தை தேவனுக்கு செய்வீர்களா? Heavenly Father, பரலோக பிதாவே, I want to know you as my father. நான் உம்மை தகப்பனாக அறிய விரும்புகிறேன். I want to experience in my heart what it is to be filled with the Holy Spirit. நான் அனுபவபூர்வமாக பரிசுத்தாவினால் நிரப்பப்படுவது என்றால் என்ன என்று அறிந்து கொள்ள விரும்புகிறேன். Lord, I've understood many things in my head. ஆண்டவரே என்னை ஆசீர்வதி. I've understood many things in my head. ஆண்டவரே நான் अनेक காரியங்களை என் புத்தியிலே அறிந்து கொண்டேன். But now I want to know them in my heart. நான் என் இதயத்திலே அதை அறிந்து கொள்ள விரும்புகிறேன். Please open the eyes of my heart. என் இதய கண்களை திறவும். And help me to understand these things. இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய். And to experience these things. இதை அனுபவபூர்வமாக அறிந்து கொள்ள உதவி செய். I pray in Jesus' name. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. Amen. Amen.